கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஐக்கியத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு என்னும் பெயராலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இப்பொழுதும் வாய் சுவாமி, அடிமையினுடைய வாயிலிருந்து வருகின்ற இன்றைய தியானத்துக்கான கருப்பொருள், மைய பொருள், தியானத்துக்கான தலைப்பு என்ன? நம்ம ஜப ஐக்கியத்திற்கு கடவுள் கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால், நீங்கள் இங்கே இருப்பது ஒரு விபத்து அல்ல. You are not an accident. நீங்கள் இங்கே இருப்பது ஒரு விபத்து அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப திடீர்னு நடக்கல, ஆக்சிடென்டலா நடக்கல. அப்ப ஏதோ ஒரு பிளான் இருக்கிறது, ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. ஒரு திட்டத்தோடு கூட கடவுள் உங்களை கொண்டு வந்து இங்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிங்க, நான் வந்து மனிதனா நான் பிறந்துட்டேன், நான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன், எனக்கு ஒரு நோக்கம் இல்லை. நான் வந்து எதற்காக நான் வாழணும், எதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க அப்படி நினைக்காதீங்க. கடவுள் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். எடுத்து வாசிங்க, ஏசையா 44:2. ஏசையா 44:2. உன்னை உண்டாக்கினவரும், உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவருமாகிய, உன்னோடு கூட இருந்து உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, கர்த்தர் சொல்கிறதாவது. அப்ப இதுக்கெல்லாம் யாருக்கு காரணம்? நம்மை உண்டாக்கினவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கினவருக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கிறது. இப்ப ஒரு செல்போனை உருவாக்குறாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட உருவாக்குறாங்க. அதை உருவாக்கினவர்களுக்கு அந்த பொருளை குறித்துதான ஒரு பர்பஸ், ஒரு முக்கியமான தேவை இருக்கிறது. ஒரு சேரை உருவாக்குறாங்க, அந்த சேர் வந்து எதுக்கு பயன்படுதோ? உட்காருவதற்கு பயன்படுகிறது. இந்த பாயை உருவாக்கணும், எதுக்காக உருவாக்கிக்கிறாங்க? அது உட்காருவதற்கும், தூங்குவதற்கும், நம்ம ஓய்வெடுப்பதற்கும், நமக்கு அது ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், இது எல்லா பொருட்களையும் விட நம்மை உயர்வாக படைத்திருக்கிறார் கடவுள், நம்மை ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார் கடவுள். ஆனா நாம் இந்த மனிதர்களாக நாம் என்ன பண்றோம்னா, ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ அண்ணங்க, ஏதோ வாழ்றேன், ஏதோ பிரேயர் ஃபெலோஷிப்பே உட்கார்றேன், எனக்கு என்ன இல்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே. ஏன் எனக்கு மட்டும் நடக்கல? நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, பிரசங்கி 4:8, பிரசங்கி 4:4. மனுஷன்படும் எல்லா பிரயாசமும், மனுஷன்படும் எல்லா பிரயாசமும், பாடுபடும் எல்லா கிரியையும், பாடுபடும் எல்லா கிரியையும், அயலனுடைய பெருமைக்கு ஏதுவாய், அயலனுடைய பெருமைக்கு ஏதுவாய் இருக்கிறது நான் கண்டேன். பொறாமைக்கு, பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறது. நம்ம நம்மள என்ன பண்றோம்னா, சரி இந்த பிரதர் மட்டும் கடவுள் ஆசை வச்சிருக்கிறார், என்னையே இந்த ஆசிரியர் இவங்கள மட்டும் ஏன் உயர்த்துறாரு அப்படின்னு நம்மள என்ன பண்றோம்னா, மற்றவர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து 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 என்ன பண்றோம், நம்முடைய நோக்கம் என்ன? கடவுள் உங்களுக்கான தனித்துவமான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கான தனித்துவமான ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கான தனித்துவமான ஒரு குடும்பத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு வேலை இருக்குது, நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. அப்ப அதை நாம கவனிக்காம, நமக்கு இருக்கின்ற பொறுப்புகளை உணராம, நம்முடைய படைப்பின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் என்ன பண்ணணும், மற்றவங்களோடு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்மளை கடவுள் எதுக்காக படைச்சாரோ அதனுடைய நோக்கத்தை நாம மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கும். நாம் இந்த பிரேயர் பிரிச்சுட்டு வெளியே போகும்போது, ஆண்டவரே என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பிரேயர் என்னை கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப நான் என்ன ஒரு சாட்சியா நான் சொல்றேன், நான் இங்க இருப்பது ஒரு விபத்து கிடையாது. திடீர்னு ஒரு நம்ம நண்பர் பிரதர் போன் பண்ணாரு, நான் நினைக்கலாம், நான் நினைச்சுக்கலாம் இது வந்து திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க, கிடையாது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய இல்லத்திலே, அவரை தொழுது கொள்ளுகின்ற இடத்திலே யாரும் உள்ள உட்கார முடியாது. ஹல்லேலூயா. சாமுவேல் நகர்ல நான் கேட்டகிஸ்டா இருக்கேன், அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
கடவுளுடைய திட்டம் இல்லாமல், கடவுளுடைய அனுமதி இல்லாமல், கடவுளுடைய அவருடைய பிரசன்னத்தை உணராதெல்லாம் நாம் இல்லைன்னா சர்ச்சுக்குள்ளவோ பெலர்ஷிப்லவோ அந்த உணர முடியாது. ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கடவுள் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், உங்களை குறித்து தனிப்பட்ட ஒரு கரிசன அவர் விரும்புகிறார். அப்ப அதுதான் என்னன்னு நாம் கருதி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நீங்க உயிரோடு இருப்பது கடவுளுடைய சித்தம். ஹல்லேலூயா. உங்கள் உடலிலே இருக்கின்ற ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, உங்களுடைய நாட்களை அவர் அறிவார். நீங்க எந்த வருஷத்துல எப்ப எங்க யாருக்கு நீங்கள் பிறக்க வேண்டும் என்பதை அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்தவராக இருக்கிறார்கள். நாம் நினைக்கலாம் ஏதோ இந்த குடும்பத்தை நான் பிறந்துட்டேன், ஏதோ இந்த குடும்பத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏதோ இந்த ஊர்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். அது நீங்கள் இங்க இருப்பது ஒரு விபத்து அல்ல. கடவுள் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு உயர்ந்த உன்னதமான கடவுளுடைய திட்டத்திற்காக அவர் உங்களை வைத்திருக்கிறார். அதை நாம உணர வேண்டும். நம்ம நினைச்சுக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய தாயின் வயிற்றிலே நீங்கள் கருவாக இருந்தீங்க, எங்க தாய் என்னை கற்பம் தரித்தார்கள், நான் இந்த உலகத்துல பிறந்தேன், எனக்கு என்ன நோக்கம் இருக்கிறது, என் பெற்றோர்கள் என்னை வளர்த்தார்கள், என்னை சர்ச்சு கூட்டு போனாங்க, வெளிச்சு கண்டுனாங்க, சண்டே ஸ்கூல் அனுப்புனாங்க, எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றதும் இல்லை. நீங்க நினைக்கலாம், உங்களுடைய தாயின் வயிற்றிலே நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவனுடைய மனதிலே அவருடைய சித்தத்திலே நீங்கள் உருவம் பெற்றிருக்கிறீர்கள். அவர் உங்கள் முகத்தை பார்த்துட்டாங்க, அவர் உங்களை அழித்து விட்டார். அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய தாயின் வயிற்றிலே நீங்கள் உருவாகிறீர்கள். அந்த நோக்கம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் என்ன செய்யணுங்க, நான் கிறிஸ்தவனாக ஒரு பிளவுப்ல ஒரு ஐக்கியத்திலே நான் வாழ்கின்ற ஒரு விசுவாசியா ஒரு ஜெப வீரனாக நான் என்ன செய்யணும். நம்மளுக்கு ரொம்ப எளிமையான கட்டளை தாங்க கடவுள் கொடுத்திருக்கிறார். 1 Corinthians 13:3 கடைசி பகுதியில் நீங்கள் வாசிங்க. 1 Corinthians 13:3. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுற்றறிக்கைக்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம். அன்பு எனக்கு இராவிட்டால், நீங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இது நம்ம படிப்பதற்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம், இதை கேட்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கலாம், ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே மிக கடினமான ஒரு கட்டணம். நம்ம சொல்றோம் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனா நாம் உண்மையாக அன்பு செலுத்துகிறோமா? என் கூட பிறந்த சகோதரனை, என் கூட இருக்கிற விசுவாசியை, என் கூட இருக்கிற என் உடன் ஊழியனை, என்னோடு இருக்கின்ற ஐக்கியத்திலே வாழ்கின்ற சமுதாயத்தில் இருக்கிற மக்களை நான் உண்மையா நான் நேசிக்கிறேனா, உண்மையிலே நான் அன்பு கூறுகிறேனா, ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப நாம் அன்பு எப்படிங்க செய்யறது, அன்புனா என்னங்க, அந்த அன்பை நான் எப்படி செலுத்துறது? ரொம்ப அழகா சொல்றாங்க 2 Corinthians 1:6 நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பது அன்பு. ஆண்டவனுடைய கற்பனைகளின் படி நடப்பதே அன்பு. அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, கடவுளுடைய சித்தத்தின்படி நீங்க நடங்க, கடவுளுடைய கற்பனைகளின் படி நீங்க நடந்தாலே என்னங்க, உன்னை போல் பிறனையும் நேசி, உன் உயிரத்தோடும் உன்னுடைய ஆத்மாவோடும் நீ கடவுள்கிட்ட என்ன பண்ண, நீ உன்னை சமர்ப்பணம் செய், சரணாகதி அடைந்து விடு, அவர் உன்னை வழி நடத்துவார். சரிங்க, நான் இதெல்லாம் செய்யறேன், என்னுடைய வாழ்க்கையில ஏன் நான் ஒரு தனித்துவமான உயர்ந்த ஒரு தலைவனாக, ஒரு ஜெப வீரனாக, ஒரு விசுவாசியாக என்னால் ஏன் திகழ முடியல? நான் ஜெபம் பண்றேன், நான் அன்பு செலுத்துறேன், எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, கடவுள் என்னை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருக்கு, என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல, கடவுள் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நான் போய் ரீச் பண்ண முடியல, அது ஏன் முடியல? 3 முக்கியமான நபர்கள் இருக்கிறார்கள் வேதத்தில், 3 பேர் இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணோம்னா, உண்மையுள்ள பொறுப்புள்ள தேவ மனிதர்கள், உண்மையுள்ள பொறுப்புள்ள தேவ மனிதர்கள். நமக்கு ஏற்கனவே தெரிந்த நபர்கள் தான், இவர்கள் வித்தியாசமான ஒரு கோணத்திலே நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்க, இருக்கிறாரு, எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு நம்ம என்ன சொல்ல முடியாது, யாரும் தட்டி கழிக்க முடியாது, எனக்கு வந்து எந்த பொறுப்பும் கிடையாதுங்க, நான் வந்து சுதந்திரமாக வாழ்கிறேன்,
யாருக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனா இதுல கடவுளுடைய நோக்கம் எங்கே நிறைவேறுகிறது என்று சொன்னால், உண்மையுள்ளவர்களாக பொறுப்புள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா, இது வந்து முக்கியமான விஷயம். சரிங்க, இதுக்கு உள்ள போறதுக்கு முன்பதாக நாம இங்க இருப்பது கடவுளுடைய சித்தம்னு நான் சொன்னேன். ஒரு 2000 மணி மழை வந்துச்சு, மழை வந்துச்சு. நான் வந்து சர்ச் ஈவினிங் யூக்கலேஷன் மீட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து உள்ள என்ட்ராவேன், எங்க வீட்டுக்குள்ள போறேன். போகும்போது கேட்டு தரேன், கேட்டு திறந்துட்டு கேட்டுக்குள்ள ஒரு பெரிய பாம்பு பட்டது. நான் எப்பவுமே யூஸ்வலா என்ன பண்ணுவேன், ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து கேட்டு என்ன பண்ணுவேன், உள்ள லாக் ஓப்பன் பண்ணி வண்டியை உள்ள எடுப்பாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, தற்செயல என்ன அறியாம கேட்டு திறந்து உள்ள போயிட்டேன். மறந்து போயிட்டு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பாம்பு அந்த கேட் வாஸ் உள்ளே பட்டது. நான் அதை கவனிக்காமல் விட்டு இருந்தா என்ன இருக்கு, அன்னைக்கே வாழ்க்கை புரிஞ்சு போயிருக்கணும். நான் அதை யோசிச்சேன், ஏன்னா கடவுள் நம்மை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறார், ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவர் நம்மை பாதுகாக்கின்றார். ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி ஏதோ ஒரு விட்னஸ் இருக்குங்க. யாருமே இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்ல முடியாது, சாட்சி இருக்குதான் இல்லையா? ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உக்ரானத்துவமான இந்த ஊழியத்தை, இந்த ஃபெலோஷிப்பை இருக்கிற நீங்க, நாம் எப்படி நாம் நம்மை கடவுளுக்கு முன்பதாக நம்ம எப்படி பிரசன்ட் பண்ண போறோம், அவருக்கு முன்பதாக நம்ம எப்படி நாம கொடுக்க போறோம். முதல்ல ஒரு நபர் இருக்கிறாங்க, அவர் கடவுளுக்கு முன்பாகவும் தன்னுடைய எஜமானுக்கு முன்பாகவும் உண்மையுள்ள பொறுப்புள்ள ஒரு மனிதனாக இருக்கிறாங்க. யாரு? யோசேப். 8 ஆதியாகமும் 39 அதிகாரம் 9 வசனத்த வாசனம். ஆதியாகமும் 39:9. உன்னை தவிர வேறொன்றையும் ஐயா அம்மா உங்களை தவிர வேற எதையான அவருக்கு வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு விலக்கி வைக்கவில்லை. எனக்கு விலக்கி, இந்த வீட்டுல நான் தாங்க ராஜா, விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நாம நிறைய விஷயங்கள்ல, ரெண்டு விஷயத்துல நாம உண்மையற்றவர்களாக வாழ்கிறோம். ஒன்று, என்னுடைய எஜமான என்னை நடத்துகின்றவர்களுக்கு நான் என்ன இல்ல, உண்மையா இல்ல. அடுத்தது, ரெண்டாவது, என்னை படைத்த கடவுளுக்கு நான் உண்மையா இல்ல. அப்ப ரெண்டு விஷயத்திலே நாம் எப்படி இருக்கோம், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னை, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, என்னுடைய எஜமான எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நான் எப்படி உதாசீனப்படுத்த முடியும், அவருக்கு முன்பதாக நான் என்ன பண்ண முடியாது, பாவம் செய்வது எப்படி? இது எல்லாம் பரவாயில்ல, என்னை உருவாக்கினார் பார்த்தீங்களா, நாடு கடத்தி ஒரு இளைஞனை அடிமையாக்கி அவன் சகோதரர் மூலமாக துரத்தி விடப்பட்டு குழியிலே போடப்பட்டு அடிமையாய் விற்று அவனை என்னதான் பண்ணாலும் அவனுடைய தன்மை மாறவில்லை. அவனுடைய தன்மை மாறவில்லை. அவன் சொல்றான், என்னை படைத்த தேவனுக்கு முன்பாக நான் எப்படியே இந்த பொல்லாப்ப செய்வேன். அவங்க அப்பா அம்மா அவன் கூட இல்ல, அவன் சகோதரர்கள் அவன் கூட இல்ல, அவன் செய்வதை அவன் தவறை யாரும் பார்ப்பதற்கு ஆள் இல்லை. அவன் யாரை பார்க்க, என்னை படைத்த கடவுளுக்கு முன்பதாக நான் உண்மையுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். அப்படி நம்ம படைத்த கடவுளுக்கு முன்பதாக நாம் அந்த விட்னஸை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? என்னுடைய எஜமானுக்கு முன்பதாக நான் உண்மையாய் இருக்கிறேன், என்னை படைத்த கடவுளுக்கு முன்பதாக நான் உண்மையாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இந்த ஒரு விஷயத்தை யோசிப்பேன்னு நான் கத்துவாங்க. அடுத்து, ரெண்டாவது நபர் ஒருத்தருக்காங்க, தன்னுடைய தகப்பன் கொடுத்த பொறுப்பையும் அவர் பாதுகாக்கிறாங்க. தாவி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவினுடைய வேலை என்னங்க, என்ன வேலை, ஆடு மேய்க்கின்ற வேலை. அவன் ஒரு ஆடுகளை மேய்க்கின்ற மேய்ப்பனாக இருக்கிறான். 1 Samuel 17 34 வசனம் வாசிங்க. 1 Samuel 17
தாவீது வந்து அவனுடைய அரசன் கிட்ட சொல்றாங்க, சொல்லுங்க என்ன சொல்றாரு? உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது. உம்முடைய அடியான், தாவீது அடியானாகிய என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை, அவனுடைய ஆடுகளை கிடையாது, அவனுடைய சொத்து கிடையாது, என் தகப்பனுடைய ஆடுகளை நான் பார்த்து கொண்டிருக்கிற போது, மேய்த்து கொண்டிருக்கிற போது, ஒரு விசை ஒரு சிங்கமும், ஒரு முறை ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை ஒரு கரடியும் வந்து, ஒரு விசை ஒரு கரடி வந்துச்சுன்னா அவங்க விட்டு ஓடிட்டாங்க. என்ன சொல்றாருங்க? மந்தையில இருக்க ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு, ஆட்டை பிடிக்கிறதுக்காக வந்து பிடிச்சிச்சு. நான் அதை தொடர்ந்து போய் அடித்து அதை அடித்து அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு விட்டு என் தகப்பன் கொடுத்த என் தகப்பனுடைய ஆடுகளுக்காக நான் என்னையே பணையம் வச்சேன் அதை நான் விடல அந்த கரடியையும் அந்த சிங்கத்தையும் நான் துரத்தி கொண்டு போய் அதன் வாயிலே இருக்கின்ற என் தகப்பனுடைய ஆடுகளை நான் பிடித்து கொண்டு வந்தேன். அப்ப நம்மை படைத்த கடவுளுக்காக, உங்களை உருவாக்கினவருக்காக நீங்கள் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க? இந்த ஜப ஐக்கியத்திலே இருக்கிற உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப அந்த ரிஸ்க் என்ன? அந்த துரிதமான முடிவு என்ன? அந்த ஆபத்தான சூழ்நிலை என்ன? அதையும் நான் பேஸ் பண்ணுவேன். எதுக்காக? என் தகப்பன் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அது எனக்குரியதல்ல, தாவீதுடைய தகப்பனுடைய ஆடுகளுக்காக கொடுத்த ஒரே இந்த விஷயம் பார்த்துக்குப்பா, இதை மேய்ச்சி கொண்டு வா சொல்றாரு. அந்த ஆடுகளுக்காக அவன் ரிஸ்க் எடுக்கிறான். ரிஸ்க் எடுக்கிறதுனாலதான் நாம் இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு என்ன சொல்றோம், தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துன்னு நம்ம சொல்றோம். சரித்திரத்திலே இடம் பெறுகிறார் தாவீது. அப்ப தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக ஒரு பொறுப்புள்ளவனாக, உண்மை உள்ளவனாக அவன் இருக்கிறான். அப்ப இந்த உலகத்திலே நம்முடைய குடும்பத்தில இருக்கிற தன்னுடைய நம்முடைய மனைவி ஒவ்வொருத்தருக்கும், உங்களுடைய மனைவிக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக, உங்களுடைய தகப்பனுக்கு முன்பதாக, உங்களுடைய தாயுக்கு முன்பதாக நீங்க எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்ப கணவன் தன் மனைவிக்கு முன்பதாக உண்மையுள்ளவனா இருக்கணும், அவங்க கொடுத்து அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும், தன்னுடைய பெற்றோர்களுக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும், தன்னுடைய சகோதரனுக்காக உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சகோதரர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க? அப்ப கடவுள் உங்களுக்கு சகோதரர்களை கொடுத்திருக்காருன்னா, அப்ப நீங்கள் அவர்களை கிட்ட இருக்கணும் உண்மையுள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். அப்ப பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள். அப்ப பெற்றோர்களுக்காக நீங்க ரிஸ்க் எடுங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மை தனிமையாய் விட்டு விடவில்லை. ஒரு குடும்பம் என்ற அமைப்பை கொடுத்திருக்கிறார்கள், ஒரு விசுவாசிகளின் கூட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப உங்களுக்கு ஒரு ஜெப ஐக்கியம் இருக்குது இல்லையா? அப்ப ஜெப ஐக்கியத்துக்காக நீங்க என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்க? உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்களா? உங்களுடைய தாழ்வுகளை நீங்கள் கொடுக்குறீங்களா? நீங்கள் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குறீங்க? ஏன்னு சொன்னால், பொறுப்பற்றவர்களாக நாம் இருந்தோம்னா என்ன பண்ண தேவையில்லை? ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நான் பொறுப்புள்ளவனாக நடந்துவதே எனக்கு தேவையில்லை. நான் பொறுப்புள்ளவனாக, உண்மையுள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணணும்? எனக்கு கொடுத்த ஜபாயமாக இருக்கட்டும், சபையாவது இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அந்த ஊழியத்திலே உண்மையுள்ளவனாக, பொறுப்புள்ளவனாக, பக்கத்தில் இருக்கிற சகோதரன் யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. அடுத்த வாரம் ஃபெலோஷிப்ல அவர் சரியா வரலன்னா யார் பொறுப்பு? பக்கத்தில் இருக்கிற நீங்க தான் பொறுப்பு. அப்ப கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அன்பை, இந்த ஐக்கியத்தை நீங்கள் விட்டு விடாமல் இருந்தது. இந்த தாவீது போல தன்னுடைய சூழ்ந்திருக்கிற மக்களுக்காக, அவங்க உலக பிரகாரமாக தன்னுடைய தகப்பனுக்கு உண்மையுள்ளவனா இருக்கிறாங்க. அப்ப நாமும் உண்மையா இருக்கணும் கடவுள் சொல்றாரு. மூன்றாவது ஒரு நபர் இருக்கிறாங்க, அவர் ரொம்ப கிரேட். யார் என சொன்னால், அவன் குற்றமற்றவனாக இருக்கிறான். தானியேல், தானியேல் ஆறாம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கும். தானியேல் ஆறாம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவரை சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். யார் என்ன சொல்றது, யார் என்ன சொல்றது? நம்ம பார்க்கணும். தானியேல் என்கிற ஒரு மனிதன் அந்த ஊரில்
மிகப்பெரிய பிரைம் போஸ்ட்ல இருக்கிறார்கள். இந்த தானியனுடைய பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அடிமையாய் அந்த ஊருக்கு கொண்டு போகப்பட்டவர். அடிமையாய் கொண்டு போகப்பட்ட வாலிபர்களிலே அவனும் ஒரு. அப்ப அவனுடைய கல்விக்கு தகுதியாக ஏற்றபடி அவனுக்கு வந்து ஒரு ஏதோ வேலை கிடைக்கிறது. கடவுளுடைய சிறப்பான ஆவி அவனுக்குள் இருந்ததினாலே அவன் செய்கின்ற எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு. இத பார்த்த ராஜா அவனை வந்து எல்லா கவர்னருக்கும் மேலான ஒரு பொறுப்பை அவன் கொடுக்கிறாரு. பிரதானமான ஒரு பதவியை அந்த ராஜா கொடுக்கிறார். அடுத்தது என்ன நடக்குது, பக்கத்துல இருக்கிற எல்லாரும் பொறாமை கொள்கிறார்கள். இந்த தானியலிடத்தில் எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை, எந்த ஒரு குறையும் யாரும் சொல்ல முடியவில்லை. என்ன பண்றாங்கன்னா, இவன் ஜெபிப்பதை ஒரு குற்றமாக வைக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை என்ன பண்றோம், நம்ம ஜெபம் பண்றதுக்கு நிறைய நேரத்தில் தயங்கும். எதுக்காக தயங்கும், யாராவது ஏதாவது நினைச்சு போறாங்க, நான் போய் ஒரு தெரு ஓரத்தில் நின்று ஜெபம் பண்ணா ஏதாவது யோசிப்பாங்களா, நான் போய் இவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியுமா, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, மற்றவர்கள் பார்த்திருந்தால் இந்த தானியல் என்ன பண்ண மாட்டாரு, இந்த வேத புத்தகத்தில் இடம் பெற்றிருக்க மாட்டார். அல்லேலூயா. அவன் யாரா இருந்தாங்க, என்னுடைய வாழ்க்கையிலே நான் மூன்று வேலை நான் ஜெபம் பண்ணுவேன், அந்த நேரத்தை நான் வேற யாரும் கொடுக்க மாட்டேன், நான் ஜெபத்துக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தை அதுக்கு தானம் கொடுப்பேன் அப்படின்னு அவன் உறுதியா இருக்கிறான். அதனால ராஜா கிட்ட நல்ல கிடையாது. இந்த ராஜா கடவுளை அறியாத ராஜா, உண்மையான தேவனை அறிந்து கொள்ளாத அந்நிய நாட்டு அரசன். இவன் தேவனுடைய பிள்ளையை பார்த்து சொல்றான், நீ இடையிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய கடவுள், நீ ஒரு நாளை மூணுமுறை வணங்குற இல்லையா, அந்த கடவுள் என்ன பண்றாருங்க, உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருப்பார், உன்னை காப்பாற்றுவார்னு சொல்றாங்க. என்ன சொல்றாரு, வாயினாலேயே உங்களை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லும்படியா வைப்பாங்க. ராஜாவுடைய சூழ்நிலை சுற்றி எல்லாம் நெருக்கியாச்சு. இந்த அரசரே தூக்கி இந்த சிங்கவேலியில இந்த தானியலை போடும்படியா உத்தரவு கொடுத்துறாரு. இந்த ராஜாவே சொல்றாங்க, நீ நம்ப கடவுள், நீ வணங்குற தெய்வம், நீ நம்பி இருக்கிற உன்னதமான கடவுள், நீ இடையிடாமல் ஆராதிக்கிற கடவுள், உன்னை காப்பாத்தவர் நீ போவா, எங்க போ சிங்கங்கடி போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அடுத்த நாள் வந்து கேக்குறாரு, 20வது வசனம் ராஜா கெபியின் கிட்ட வந்த போது சத்தமாய் அறியாத ஒரு அரசனுடைய வாயிலே இருந்து, கடவுளை அறியாத மக்களுடைய வாயிலே இருந்து, உங்கள் மூலமாக கடவுள் அவர்கள் வாயினாலே அவருடைய நாமத்தை புகழும்படியா செய்வாங்க, அது கல்வியை நம்ம பயன்படுத்துவார். அல்லேலூயா. மனசு கஷ்டம் தாங்காம துயரத்தோடு வந்து கூப்பிடுறான், நீ நம்ம கடவுள் உன்னை காப்பாத்தினா. அப்ப தானியல் ரொம்ப அழகா 22வது வசனம் வாசிங்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். உங்களுக்கு எதிராக எந்த சூழ்நிலைகள் எழுப்பினாலும், நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுதோ உங்களுடைய ஜப வாழ்க்கையிலோ எந்த ஒரு சூழ்நிலைகள் எழுப்பினாலும், அதனுடைய வாயை யார் கட்டுவாங்க, யாரு, தேவன். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, அது ஏனென்றால் ஏன் அப்படி செய்கிறாருங்க, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் நான் காணப்பட்டேன். ஹல்லேலூயா. இந்த தானியேல் ரொம்ப ஒரு விக்கசம் கொடுக்குறாங்க, நான் குற்றமற்றவனாக நான் இருக்கிறேன்,
யாருக்கு முன்பதாக? தேவனுக்கு முன்பதாக நான் இருக்கிறதுனால என்ன அவர் காப்பாற்றுறாங்க, என்னை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார், என்னைக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையை அவர் பார்த்துக் கொள்கிறார். அப்ப விசுவாசிகளாகி நமக்கு, ஜெப வீரர்களாகி நமக்கு என்ன வேணும்? குற்றமற்றவர்களாக கடவுளுக்கு முன்பதாக நாம் இருக்கணும். தானியலை போல ஹல்லேலூயா. மூன்று நபர்களை பார்ப்போம். மூன்று நபர்களிடம் வித்தியாசமான பண்புகள் இருக்குது, வித்தியாசமான பொறுப்புகளை அவங்க நிறைவேற்றுறாங்க. அவங்க சாதாரண மனிதர்களாக தான் வாழ்றாங்க, கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள், அடிமையா இருந்தாங்க. யோசேப்போ தானியல் அடிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆடு மேய்க்கின்றவனை கடவுள் அரசாங்கம் உயர்த்துறாரு, சாதாரண ஆடு மேய்ச்சிருந்த பையனை. அப்ப இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே கடவுள் கிரியை செய்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய முடியாதா? இப்ப சொல்லுங்க, உங்களை படைத்ததற்கு கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருக்குதான் இல்லையா? அல்லேலூயா. கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உங்களை வைத்திருக்கிறாரா இல்லையா? நாம் இதை சிந்தித்து பார்க்கவில்லை. இந்த யோசேப் அவன் எஜமானுக்கும் தேவனுக்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். இந்த தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளுக்கு உண்மையா இருந்தான். அந்த ஆடுகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ரிஸ்க் எடுக்கிறவனாக இருந்தான், பொறுப்புள்ளவனாக இருந்தான். அடுத்தது இந்த தானியே குற்றம் இல்லாதவனாக இருந்தான். யாருக்கு முன்பதாக? தேவனுக்கு. இந்த உலகம் உங்களை குற்றப்படுத்தலாம், இந்த உலகம் உங்களை துன்புறுத்தலாம், இந்த உலகம் உங்கள் மேல் பொய்யான சாட்சிகளை சொல்லலாம், பொய்யான விஷயங்களை சொல்லலாம். ஆனால் நீங்கள் யாருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும்? தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக இருக்கும்போது இந்த தானியேல் போல நான் கடவுளுக்கு முன்பதாக குற்றமற்றவனாக இருந்தேன், அதனால எனக்கு எதிராக இருப்பின சிங்கங்களை தேவன் கட்டி போட்டார் அப்படின்னு நாம சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எடுத்து வாசிங்க. உங்களுடைய நோக்கத்தை ஏற்றணும். உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கடவுள் கொடுத்திருக்கிறார். என்ன அசைன்மெண்ட்னு பார்க்கலாம். எபேசியர் 2:10. எபேசியர் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நாம் யாருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டுமே? நற்கிரியைகளை செய்ய முடியாது. கடவுள் படைச்சிருக்க ஒரு நோக்கம் இருக்கும் நிச்சயமா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். நான் சிஎம்சில பணிபுரிகின்ற போது திடீர்னு ஒரு சர்ச்ல என்னை கேட்டகிரிஸ்டா கூட்டும் போது எனக்கு ஒண்ணும் புரியல. ஆண்டவரே, ஏன் என்னை இங்க கொண்டு வந்தீங்க? எதற்காக என்னை கொண்டு வந்தீர்கள்? நான் ஜெபம் பண்ணும் போது எனக்கு புரியல சாமி. அப்புறம் காலம் செல்ல 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 அந்த ஊழியத்தின் நோக்கத்தை நான் உணர்ந்து கொண்டேன். எனக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அங்க வச்சிருக்கிறார். அப்ப இந்த ஜெப ஐயத்திலே இருக்கிற நீங்கள் உங்களை ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். நம்ம வெவ்வேறு இடங்களில் இருந்து வெவ்வேறு வேலை செய்கிறவங்க, வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க, இங்கே நாம் ஒன்றாக கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம் நன்மை செய்யும்படியா கடவுள் நம்ம அழைக்கிறார்கள். நாம் ஒருவரை ஒருவர் தாங்கும்படியா, நன்மை செய்யும்படியா அழைக்கிறார். இந்த அசைன்மெண்ட், இந்த ஒரு பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் கொடுக்க போறீங்க? இப்போ ஒரு பொறுப்பை, ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்கோம். எபேசியர் 2:10 ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம், ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம். இதுக்கு நம்முடைய ஆன்சர், இதுக்கு நம்முடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்று சொன்னால், யோவான் 17:4. யோவான் 17:4 பூமியில நானுமே மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை. நான் என்ன செய்யணும்னு சாமி நீங்க எனக்கு கொடுத்தீங்களோ அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. இத நாம எப்ப சொல்லணும்? எப்ப கேட்டாலும் சொல்லணும் இந்த ஆன்சர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பூமியிலே நான் வாழ்கின்ற பொழுது உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். நீர் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நான் செய்து முடிச்சிட்டேன். இந்த யோவான் 17 நீங்க வீட்டை போய் வாசிங்க. இது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஜெபம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நீண்ட ஜெபத்தை செய்கிறார்கள்.
ரொம்ப அழகா சொல்றாரு. இதுல என்ன உறவுகள் இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்குமான ஒரு உரையாடல். அவர் பிதா கிட்ட பேசுறாரு, ரொம்ப அழகா பேசுறாரு, நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல, நீர் எனக்கு தந்த சீடர்களும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், ஒன்றாயிருக்கிறோம், அவங்க எங்களை ஒன்றாயிருக்கிறாங்க. அது போல அவர்கள் உண்மையிலே இணைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். இந்த ட்ரையாங்கிள் இருக்குதுங்க, இந்த முப்பரிமாண உறவு இருக்குது. என்ன உறவுனா, பிதா கிட்ட நாம டைரக்டா போக முடியல, அப்ப யார் நம்ம போறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமா. அவர் ரொம்ப அழகா நம்மளுக்காக பரிந்து பேசி நம்ம அவர் மூலமா கடவுள் கிட்ட கொண்டு போறாரு. நீங்க ரொம்ப உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பொறுமையா இந்த 17 யோவான் 17 வாசி பாருங்க. நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல, நானும் இவர்களும் ஒன்றா இருக்கணும், அதே போல இவர்களில் உண்மையிலே ஒன்றா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ரொம்ப அழகா ஜபத்துல சொல்றாரு. அப்ப நாம் கடவுளிடத்திலே, நாம் பிதாவின் இடத்திலே ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரு. அவர் சொல்றாரு, ரொம்ப நான் பூமியில இருக்கிற காலெல்லாம் நான் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன், நான் எனக்காக வாழவில்லை, நான் என்னுடைய சுயநலத்துக்காக வாழவில்லை, நீர் கொடுத்த ஊழியத்தை நான் செய்யறேன் ஆண்டவரே, நீர் கொடுத்த ஊழியத்திலே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் மிகச்சிறப்பாக நான் செஞ்சு முடிச்சேன் என்ற வார்த்தையை ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது, இயேசுவானவரை அவருடைய இரண்டாம் வருகையை நாம் பார்க்கின்ற பொழுது, சொல்லக்கூடியவர்களாக, சொல்ல வேண்டியவர்களாக, ஜெப வீரர்களாக நாம் அவர் முன்பாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறதற்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறோம். நாங்கள் இங்கே இருப்பது ஒரு விபத்து அல்ல ஆண்டவரே. நாங்கள் ஏனோ தாங்கோ என்று நாங்கள் லட்சத்திலே கோடியிலே ஒருவராக நாங்கள் இல்லை சாமி. நாங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீ ஒரு நோக்கத்திற்காக கொண்டு வந்திருக்கிறீர் சாமி. ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீர் சாமி. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பத்தை நீ கொடுத்திருக்கிறீர் சாமி. ஒவ்வொருவரும் செய்யும்படியான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா விதத்திலேயும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, உம்முடைய நாமத்தை மாத்திரமே நாங்கள் பிரஸ்தாவப்படும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கின்ற ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக நாங்கள் வாழ்படியான ஆண்டவரே, வாழ்வை தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த ஜெப ஐக்கியத்தை நடத்துகிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உக்கிரமான பணி நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மேலான ஆசீர்வாதங்களை, மேலான ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரே இவர்கள் மூலமாக இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டிகளுக்கு நீர் செய்ய வேண்டுமானால் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கெல்லாம் இவர்கள் செல்கிறார்களோ, யாரெல்லாம் இவர்கள் சந்திக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்க வேண்டுமானால் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்வினில் மாற்ற வேண்டுமானால் ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் மருவப்பட வேண்டும் சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் மருவமாய் மாற்ற வேண்டுமானால் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய இந்த அற்பமான சரீர வாழ்வை நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமான வாழ்வாக, ஆண்டவரே எடுத்துக்காட்டான வாழ்வாக, மலைக்கேல் பிரகாசிக்கின்ற பட்டணமாக, ஆண்டவரே ஜொலிக்கும்படியாய், பிரகாசிக்கும்படியாய், உப்பாக, ஒளியாக, திகழ்படியான வாழ்வை நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, ஒவ்வொருடைய வாழ்வுக்காக, ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நீங்க ஆண்டவரே திருத்தெடுத்திருக்கிறீர் சுவாமி. நீங்கள் முட்டாக மணியாக நீ கோபத்து ஆண்டவரே அவர்ந்திருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையை கவனித்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே எங்களை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் வாழ்வின் நோக்கங்களை அறிந்திருக்கிற தேவன், ஏற்ற காலங்களிலே ஏற்ற ஆசீர்வாதங்களை புரிய பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நாங்கள் கேட்கின்ற பொழுது நீ ஆண்டவரை செவிசாய்த்து பதிலளிக்கின்ற கடவுள் ஆமையாண்டே. நீ கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, நீ பதில் கொடுக்கின்ற கடவுளாய் இருக்கிறீர் சாமி. நீ இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வமாமே, இன்றைக்கும் அரசாளுகின்ற அரசராய் இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறேன் சாமி. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீ தொழுத்த ஆண்டவரே, பரிசுத்த ஆவினாலே நீ நிரப்புங்க. தானியலுக்கு கொடுத்த விசேஷ ஆவியை புரிய பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஒவ்வொருமையும் ஆண்டவரே, விசேஷமான ஆவியை நீர் இரண்டு செய்ய வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சாமி. வந்திருக்கிற ஒவ்வொருடைய பொருளாதார தேவையை சந்திங்க ஆண்டவரே.
அந்த சரீர சுகம் பெற ஜீவனை தாரும் ஆண்டவரே, வந்திருக்க ஒருவரும் பெருமையாய் போகாதபடி ஆசீர்வாதங்களை சுமந்து செல்லுகிறவர்களாக ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருவது சொல்லுகிறது. எங்களை ஐஸ்வர்யவான்களாக நீ மாற்றும் ஆண்டவரே. அநேகருக்கு முன்பதாக அடவை உயர்ந்த வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, அடவை நல் சாட்சி உள்ள வாழ்க்கை, பொறுப்புள்ள வாழ்க்கை, குற்றமற்ற வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டுமே ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீ தொட்டு ஆசீர்வதி ஆண்டவரே. ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளையை நீங்க ஆசீர்வதி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ உயர்த்தி ஆண்டவரே. சமுதாயத்திலே பொருளாதாரத்திலே நீ உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. வந்தவர்கள் பெருமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே, பல கடிகளால் நிரப்பப்பட்டவர்களா நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம் சாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரி, ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தமான ஆலயத்துக்குள்ளாய் ஒப்படைக்கிறோம் சாமி. இந்த ஜெப ஐக்கியத்தை ஆசீர்வதிங்க. இதன் மூலமாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க ஆசீர்வதி ஆண்டவரே. அநேக ஆத்மாக்களை, அநேகருடைய வாழ்வை உமக்குள்ளாய் கொண்டு வருகிற ஜெக வீரர்களாக அடவையர்களை நீர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்திலே அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வழிமாறி போய்கொண்டிருக்கிறார்களே சுவாமி. அவர்களை வழி நடத்துகின்ற ஜெப வீரர்களாக, தானியர்களாக, தாவீதாக நீ இவர்களை எடுத்து பயன்படுத்தி வருகிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலூர் பட்டணத்திலே அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெப வீரர்களாக இவர்களை எழுப்பி பிரகாசிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியேனையும் ஆண்டவரே, உங்களை பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஐக்கியமும் வழிநடத்துதலும் நீங்காத நல்குறும் சமாதானமும் நம் ஒவ்வொருவரோடும் இந்த செப ஐக்கியத்தோடும், செப ஐக்கியத்திலே அங்கமாக இருக்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளோடும் இன்றும் இன்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.